ஹாய் dears, வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ் என்னோட சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதான வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணப்படும் இன்னைக்கு நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸில் ஒரு நாலு டிப்ஸ் பார்க்க போறோம் டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப டென்ஷனாக எல்லா பெண்களுமே வந்து இந்த பால் வந்து காய்ச்சி அதை பொங்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணி நிறுத்தி வைக்கிற வரைக்கும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க என்னதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே பார்த்துட்டு போன பால் ரெண்டே நிமிஷத்தில் அடுப்பு ஃபுல்லாக பொங்கி ரொம்பவே வந்து நாஸ்தி ஆகிடும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அதை விட இன்னொரு பெரிய கஷ்டம் அந்த கிச்சன் ஃபுல்லாகவே பாலுடைய அந்த ஸ்மெல்ல போக்குறது பயங்கரமான கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நான் இன்றைக்கி நாலு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் எல்லா ஹோம் குயின்ஸ்க்குமே ரொம்ப யூஸாக இருக்கும் டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஊட்டில் உங்கள் வீட்டில் வந்து கரண்டிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் சில்வர் கரண்டி கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பாத்திரத்தில் பாலுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வந்து அந்த கரண்டியை வைக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஆனில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பால் பொங்கும் போது பாருங்கள் அந்த நுரை வந்து மேலே அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த உட்டு கரண்டி மேலே பட்டு திரும்ப அப்படியே அமுங்கின மாதிரி நின்றுக்கும் ஸோ அந்த கரண்டியை மீறி வந்து பால் பொங்கி வராது ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் ஃபுல் அடுப்பு வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த புகை வந்து பாருங்க நல்லாவே நமக்கு வெளியில் போய் நுரை வந்து அந்த கரண்டியில் அப்படின்னு நின்றுது ஸோ பால் இந்த மாதிரி வைக்கும் போது கண்டிப்பாக வந்து பொங்கவே பொங்காது ஒரு சில டைம் நம்ம பால் அடுப்பில் வச்சுட்டு அது பொங் அதாவது கொதிக்கிற வரைக்கும் நம்மளால் அது பக்கத்தில் நிற்க முடியாது நமக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம் இப்போ பாருங்க அழு ஃபுல் ஆனில் தான் இருக்கு பட் பால் வந்து பொங்கவே இல்லை இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி பால் காய்ச்சிக்கோங்க டிப் நம்பர் அதே அதே மாதிரி பால் வந்து இருக்கணும் சமயம் நமக்கு வேலை இருக்கும் அதாவது துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது இந்த மாதிரி ஹோம் வேலை இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம சப்போஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கிச்சன்ல ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் பால்ல விழுந்துட்டாலும் நமக்கு தெரியாது ஸோ அப்படி விழக்கூடாது நம்ம பக்கத்தில் நிக்காத நேரத்தில் அப்படி நம்ம நினைக்கும் போது பாலும் பொங்கக்கூடாது அதே சமயம் பால் கொதிக்கணும் ஆனால் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பூச்சியோ எறும்போ விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நான் வந்து இரும்பு கிளிப்ஸ் இல்லைனா உட்டில் செஞ்ச கிளிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் துணி காய வைக்கிறதுக்கு எப்போவுமே பயன்படுத்துவோம் அந்த கிளிப் வந்து நான் இன்னைக்கு மூணு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து மூணு பக்கமும் நான் கிளிப் போட்டுக்கிறேன் ஸோ முக்கியமான ஒரு கவனம் இதில் என்ன அப்படின்னா நம்ம மூடும்போது இந்த மாதிரி கேப் வந்து நமக்கு அந்த பால் இருக்கிற பாத்திரத்துக்கும் பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கணும் ஸோ இதே மாதிரி கேப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு பக்கமுமே இருக்கணும் அதாவது பால் கொதிக்கும் போது அதோட ஆவி வந்து மூணு பக்கமே வெளியில் போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டோம்னா நமக்கு பூச்சிகளும் எதுவும் விழாது நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி பாலும் வந்து பொங்காது பட் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் த்ரீ ஸோ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு சமயம் வந்து நம்ம எந்த ஒரு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் பாலை வந்து விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் பால் பொங்கி அடுப்பு அப்புறம் அந்த நம்ம கேஸுடைய உடைய அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டவ் எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி அந்த ஸ்மெல்லை போக்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் வந்து கொதிக்க வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தட்டை வந்து நம்ம அந்த பால் பாத்திரம் கொதிக்கிறதுக்கு அடியில் வந்து நான் வச்சுக்கிறேன் சப்போஸ் பால் பொங்குச்சு அப்படின்னா கூட பால் எல்லாம் அந்த தட்டிலே வந்து நிற்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஜஸ்ட் பால் பொங்கலை பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம அந்த பிளேட் எடுத்து நம்ம வந்து வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்னைக்காச்சும் நம்மளை மீறி நமக்கு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த பிளேட் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பால் அதிலே நின்றோம் கீழே நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து துடைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் நம்மளோட அடுப்பு அந்த ஸ்டவ்வோடைய கார்னர்ஸை மட்டும் நமக்கு பாலை தொடச்சி எடுத்தால் போதும் வேலை வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போ பால் காய்ச்சினாலும் அடியில் ஒரு தட்டு வச்சுக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் ஃபோர் நான் வந்து இன்னைக்கு அரை லிட்டர் பாலை ஒரு லிட்டர் பால் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் வந்து காய்ச்சிட்டுருக்கேன் எப்போதுமே பாலை விட கொஞ்சம் அதிகமாக வெயிட் இருக்கிற அகலம் இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டு கம்மியான பாலை வந்து நம்ம காய்ச்சினோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு பால் அதிகமாக பொங்காது ஸோ அதனால் தாராளமாக அதுக்கு இடம் கொடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் பொங்காது அண்ட் இந்த மாதிரி சில்வர் கரண்டி சில்வர் ஸ்பூன் எது இருந்தாலும் இந்த மாதிரி பாலுக்கு உள்ளே வந்து நம்ம போட்டுடலாம் முக்கியமாக நம்ம பாலுக்கு உள்ளே வைக்கும்போது கரண்டியை வாஷ் பண்ணிக்கோங்க நமக்கே தெரியாம கரண்டியில் ஏதாவது சாப்பிட்ற பொருளோ எண்ணெயோ அந்த மாதிரி எது இருந்தாலும் பால் உள்ள போடும் போது தெரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் கரண்டி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு கூட நீங்கள் வந்து அடு ஃபுல் ஆனில் கூட வச்சுக்கலாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா கரண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக கரண்டியை மீறி பால் வந்து பொங்காது அண்ட் குறிப்பாக வந்து இந்த டிப்ஸில் நான் இன்னொன்று சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் எப்போதுமே அகலமான பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பால் பொங்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப பாய்